நாளைக்கு காலையில அந்த தவமணியோட ஆட்டோ க்ளோஸ். தமனா, இவ இப்படிதான் எதையாவது ஒளரிட்டே இருப்பான். வா. ஐயோ, இத்தனை நாள் இது மறந்தே போச்சு. அப்ப ராணி சொன்ன மாதிரி தவமணி ஆட்டம் க்ளோஸா? அடுத்த லைன்ல யார் இருக்காங்கன்னு தெரியலையே. ஏமா ராணி, நீ சொல்றத நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. ஆனா அந்த தவமணிய அந்த கடவுள் சும்மா விட்டுற மாட்டாமா? அவனுக்கு மட்டும் இல்ல, மம்மிய கொன்னவங்க ஒவ்வொருத்தரோட சாவும் கொடூரமா தாமா இருக்கும். ஆமா தாத்தா, அரசன் அன்று கொள்வான், பொம்மி அக்கா நின்று கொள்ளும். தாத்தா, கால வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இங்க பாரு, நீ சொன்னது மட்டும் நடக்கல, அப்புறம் இருக்கு உனக்கு. யோ, எல்லாம் அக்கா பாத்துப்பாயா, வெயிட் அண்ட் சீ. என்ன தமன்னா, ராணி இப்படி சொல்லிட்டா? நாளைக்கு தவமணி சாவு கன்ஃபார்மா? அவ சொன்னா பொம்மி வந்து கொன்னுடுவாளா? இருங்க, முதல்ல அந்த தவமணி எங்க இருக்காருன்னு கேக்கலாம். மேடம் போன் பண்றாங்க. பெரிய கிரிமினல் லாயரோட பொண்ணு நிரூபிச்சிட்டீங்க. நீங்க மட்டும் அந்த போலீஸ கரெக்ட் பண்ணி அந்த டேப்லெட்ட கொடுத்து ஐடியா பண்ணலனு வச்சுக்கங்களேன். இந்நேரம் அந்த ஜான்சி என்கிட்ட இருந்து எல்லா உண்மையும் கறந்துருப்பா. அப்படி எதுவும் ஆயிடக்கூடாதுன்னா நான் அந்த ஐடியாவே பண்ண. சூப்பர் மேடம். மேடம், அந்த டேப்லெட்ட நான் போட்டதும் ஒரு நிமிஷம் என் உயிரே போயிடுச்சுன்னு நினைச்சேன் மேடம். அவ்வளவுதான், என் மேட்டர் பினிஷ் நினைச்சேன் மேடம். நானு அதை எப்படி தவம நீ விட்டுடுவேன்? அதான் கரெக்டான நேரத்துக்கு ஆள் அனுப்பி என்ன காப்பாத்திட்டீங்க மேடம். முழுசா எஸ்கேப் ஆயிட்டீங்கன்னு நினைக்காதீங்க தவமணி. என்ன மேடம் இப்படி சொல்றீங்க நீங்க? மேடம், நீங்க சொன்ன மாதிரி போலி பாஸ்போர்ட்ல வெளிநாட்டு போக எல்லா ஏற்பாடும் நான் பண்ணிட்டேன். நாளைக்கு என் கையில பாஸ்போர்ட் வந்துடும். இங்க பாருங்க, நீங்க எந்த நாட்டுக்கு போனாலும் பொம்மின்னு ஒருத்தி இருக்கா, அவளை மறந்துடாதீங்க. அதுவும் இல்லாம நாளைக்கு பௌர்ணமி. என்ன மேடம் சொல்றீங்க? பயப்படாதீங்க தவமணி. என்னைக்கு அந்த பொம்மி எங்க அம்மாவை கொன்னாலோ அதுல இருந்து அவ கையால ஒரு உயிர் கூட போக கூடாதுன்னு உறுதியா இருக்கேன். என்ன மேடம், இப்போ என்ன பண்றது? நம்ம உடனே இந்த ருத்ரவ பாத்தாகணும். சரி, இப்பவே போய் பாத்துடலாம் மேடம், வாங்க. தமன்னா, தமன்னா, அத்தை வராங்க, நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்றேன். அப்பாடா, ஒரு வழியா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. அம்மா, யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருந்த? தவமணி கிட்டதான். அத்த, நாம சொல்றத கேட்டு ஒழுங்கா இருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. அதை விட்டுட்டு வீரவசனம் பேசினா கடைசியில எவ்வளவு பிரச்சனை எழுத்து விட்டுட்டான். நீ உண்மையிலேயே அவனுக்கு பாய்சன் டேப்லெட்ஸ் கொடுத்து கொன்னு இருக்கலாம். அத்த, தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்க. ஏற்கனவே நான் சொன்ன பிளான் படிதான் நடக்க போறேன். அவருக்கு போலி பாஸ்போர்ட் ரெடி பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்புறத பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். அவரு சரின்னு சொல்லிட்டாரு. முதல்ல அந்த காரியத்தை பண்ணு. அவன் இனிமே ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க விட கூடாது. அவன் இங்க இருந்தா நம்ம எல்லாருக்கும் தான் ஆபத்து. ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பழைக்க வேண்டியிருக்க. ஆமா, இந்த ராணிக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இப்படி வளர்ற? ஏதோ பௌர்ணமி வருமா, பொம்மி வருவாளா, அவனை கொல்வாளா, அதுக்கப்புறம் நம்மளை கொல்வாளா? 2023 பெரிய ஜோக்கே இதுதான். தமன்னாவே இப்ப அதுக்கு பயந்துதான் என்ன பண்றதுன்னு தெரியாம ஓடிக்கிட்டு இருக்கா. அத்த, நான் போய் தவமணிக்கு போலி பாஸ்போர்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். நாளைக்கு அவரை வெளிநாட்டுக்கு பேக் பண்ணோம்ல. இந்த ராத்திரி இல்லையா போறேன்? அத்த, இது போலி பாஸ்போர்ட், அது மட்டும் இல்ல, நாளைக்கு அவர் இந்தியா விட்டு போகணுங்கிறது சும்மா கிடையாது. ராத்திரியோட ராத்திரியா எல்லா வேலையும் பண்ணணும்ல. நீ சொல்றதும் கரெக்ட் தான். சரி, பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வா. தொடக்கி வேணா மனவ கூட்டு போயேன். இல்ல அத்த, சித்தப்பா கூட வரேன்னாரு, நான் அவரே கூட்டிட்டு போறேன். சரி, பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க. பாத்து கூட்டு போயிட்டு வாங்க. சரிங்க, போயிட்டு வந்துடுறேன். வரும் மனு. அப்பா, எப்படியோ
எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா சரி. நாளைக்கு பொம்மை வந்து உங்கள் ஒருத்தர மார் டாலேகா அதானே? ஆமா சாமி, பௌர்ணமி வரதுனால பொம்மி கண்டிப்பா என்ன கொண்டுடுவா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க தான் எப்படியாவது காப்பாத்தணும். அதனாலதான் உங்ககிட்ட உதவி கேட்டு வந்திருக்கோம். பெஹல, இந்த பௌர்ணமியில பொம்மி உங்கள யார கொல்ல போறான்னு தெரிஞ்சுக்கணும் அதானே? ஆமா சாமி, அதுக்கு என்ன பண்ணணும் சொல்லுங்க. உங்க ஆறு பேர் பேரையும் நட்சத்திரத்தையும் எழுதி இசி சக்கரத்துல டால் தோ. பாய். ஐயோ, என் பேர் வந்துட போகுது. எல்லாரும் எழுதிட்டீங்களா? ஏ பாய், நீலி, இதுல ஆறு பேரோட பேர் இருக்கு. இதுல பொம்மி கொல்ல போற ஆளு பேர எனக்கு காட்டி கொடு. இசை திகானா. பாய், ஏதோ ஒரு சீட்டு தனியா உருண்டு வந்திருக்கா. ஆமா சாமி. உஸ்கோ உடாக்கே படோ. நான் தான் நாளைக்கு வெள்ளாட்டுக்கு தப்பிச்சிருவோம்ல. நாளைக்கு மகாலயா பௌர்ணமி, அதனால அவளோட சக்தி பஹத் பஹத் ஜாதா ஹோகா. அவ நாளைக்கு ஒருத்தருக்கு தேதி குறிச்சுட்டா. சாமி, யார் சாமி அது? சாமி நான் இல்ல. இல்ல சாமி, நேத்ரானு வரல, தவனானு பேர் வரல. அவன் எங்க தப்பிச்சு போயிருப்பான், அவன் எங்க போகணும்னு யோசிச்சிருப்பான். எங்க போனா அவனுக்கு சேஃப்? சொல்லுங்க சித்தார்த், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பாய். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன சொல்லுங்க? என் பொம்மியை கொன்ன ஒருத்தன் கையில கிடைச்சான், அவனை போலீஸ்ல ஒப்படைச்சான். ஆனா அவன் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டான். அவனை விடக்கூடாது பாய். அதுக்கு நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். சித்தர் சார், அல்ல நிச்சயமா
நல்ல மனுஷங்களுக்கு எந்த வித அநியாயமும் செய்ய மாட்டாரு. ஆனா மனிதர்கள் தான் நமக்கு தாமே அநியாயம் செஞ்சுக்கிறாங்க. தப்பு பண்ணவங்கள அந்த அல்லாஹ் கண்டிப்பா விட மாட்டாரு. கண்டிப்பா உங்களுக்கு இந்த விஷயத்துல ஹெல்ப் பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ் பாய். ஓகே சித்தார்த் சார். யோ நாயா, தூங்காம என்ன பண்ணுறீரா? பொம்மிய கொண்டவன் ஜாலியா தப்பிச்சிட்டான். என்ன தூங்க சொல்றியா? யோ அதான் நான் சொன்னல்ல பொம்மிய. உன் பேச்ச கேட்டு அவன உயிரோட விட்டேன்னு வெச்சுக்கோ. பொம்மி கூட என்ன மன்னிக்க மாட்டா. அவனை பிடிக்க என்ன ஏற்பாடு பண்ணணுமோ அதை நான் பண்ணிட்டேன். நாளைக்கு அந்த தவுமணி என் கையில சிக்குவான். என்னமோ சொன்னியே, பௌர்ணமியில அவன் சாவான்னு. அது நடக்க தான் போகுது. என் கையால் அவன் சாவான். உன்னை கொன்னவங்களை நான் சும்மாவே விட மாட்டேன். மனு பேர் வந்திருக்கான் இல்ல சகோதரித்த பேர் வந்திருக்கான் சொல்லுங்க சாமி. தவமணி சாமி, அந்த பொம்மி என்னதான் குறி வச்சிருக்காளா? ஆமா, அவ கையால நீ சாக போறது உறுதி. என்ன சாமி இப்படி சொல்றீங்க? நீங்க காப்பாத்துவீங்க நம்பிக்கையில தானே சாமி நான் இங்க வந்தேன். அது கொரே வழிதான் இருக்கு. அவ உன்னை கொல்றதுக்கு முன்னாடி நீயே செத்துறணும். பயப்படாதீங்க, நான் விளக்கமா சொல்றேன். நாளைக்கு பொம்மி பௌர்ணமியோட உச்ச தேதியில தான் தவமணிய கொல்லுவா. அந்த ஒரு மணி நேரம் தான், அப்பதான் அவளுக்கு உச்சகட்ட சக்தி கூடியிருக்கும். அதே நேரத்துல என்னோட மந்திர சக்தியும் கூடும். அந்த ஒரு மணி நேரத்துல தான் நம்ம ஒரு விளையாட்டு விளையாட போறோம். பொம்மி உன்னை கொல்ல வரும்போது நான் கொடுத்த கயிறை நீ கட்டியிருந்தா அத அவ முதல்ல கலட்டிட்டு தான் அவ உன்னை கொல்ல முயற்சி செய்வா. ஆனா அந்த நேரத்துல நான் அந்த பொம்மியே என்னோட மந்திர சக்தியால ஒரு நிமிஷம் அங்கே என்ன நடந்ததுன்னு தெரியாத மாதிரி பண்ணிடுவேன். ஠ீக் சே சுனோ, நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. ஒரே ஒரு நிமிஷம்தான். அந்த ஒரு நிமிஷத்துல நீ இருக்கிற இடம் தீ பிடிச்சிடணும். நீ அங்க இருக்கிற பாதாள வழியா தப்பிச்சிடணும். அதே நேரம் அங்க உன்ன மாதிரி ஒரு பணத்தை வச்சு தீயில எரியற மாதிரி பண்ணிடணும். அந்த பொம்மி என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த வெளியே வரும்போது அங்க இருக்கிற உன் இடம் எரியறத பார்த்து நீதான் எரிஞ்சு செத்து போயிட்டதா நினைச்சு சந்தோஷத்துல ஆர்ப்பரிப்பா. அப்போ என்னோட முழு மாந்திரிக சக்தியையும் பயன்படுத்தி நான் என் கட்டுக்குள்ள கொண்டு வந்து இதோ இந்த பானைக்குள்ள அவளை கொண்டு வந்து அடைச்சு மூடி வச்சிருவேன். இதுல சோட்டா தப்பு வந்தாலும் எல்லாம் நம்ம கைய மீறி போயிடும் சொல்லிட்ட. அது நாங்க பாத்துக்கிறோம் சாமி. இது நீங்க பண்ணிட்டா மூணு விஷயத்துல இருந்து தப்பிக்கலாம். ஏக், போலீஸ் தவமணி இறந்துட்டான்னு சொல்லி அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. பொம்மிய கொன்ன உங்களை பத்தி காலத்துக்கும் வெளியே தெரியாது. தவமணியும் வெளிநாடு போயிடுவான். நான் ஏன் பக்கம் தப்பு நடக்காம பாத்துக்கிறேன். ஆனா உங்க சைடு தப்பு நடந்தா எல்லாம் பாழா போயிடும். சரி சாமி, சரி. இல்ல சாமி, எந்த தப்பும் நடக்காது, நாங்க பாத்துக்கிறோம். சரி, நீங்க போய் தயாராவங்க. சாமி, எனக்கு ஒரு சந்தேகம். கியா ஹே, இங்க நாம போடுற பிளான் பொம்மிக்கு தெரியாதுல்ல?
என் இடத்துல நடக்கிற எந்த விஷயமும் எந்த ஆன்மாவுக்கும் தெரியாது. அதுவும் உச்சத்துல வர இந்த பௌர்ணமிக்கு முன்னால எந்த ஆன்மாவும் சின்னதா கூட அசையாம தன்னை வெளிக்காட்டிக்காம ரொம்ப பத்திரமா இருக்கும். பூமி வெளியே வர போற நேரத்துலதான் நான் என்ன பண்ணுவேன் தெளிவா சொல்லியிருக்கேன். அது மாறாது. அப்புறம் உங்களுக்கு என்ன கவலை? நான் கொடுக்கிற மந்திர கயிறு நீங்க இருக்கிற குடிசிய சுத்தி கட்டணும். சரி சாமி. அதனால அந்த பொம்மி உங்களை நெருங்கவே முடியாது. அவர் நெருங்க ரொம்பவே மெனக்கிடணும். அந்த நேரத்துல நீ குடிசிய கொளுத்திட்டு அங்க இருந்து தப்பிச்சிடணும். சரிங்க சாமி, அப்படியே பண்ணிடுறேன். ஏ பையா, ரொம்ப நன்றி சாமி. நீங்க கிளம்புங்க. பொம்மி அக்கா, உன்னை கொன்னவங்கள ஒருத்தனான அந்த தவமணி போலீசாண்டிருந்து தப்பிச்சாலும் முன்னாண்டிருந்து அவனால தப்பிக்கவே முடியாதுன்னு எனக்கு தெரியும். நீ அவனை காவம் வாங்காம விடமாட்டக்கா. ஆனா இன்னைக்கு பௌர்ணமி, உன்னை கொன்னவங்கள ஒருத்தரை கொல்லுவேன்னு நீ சொல்லிடுற, அது தவமணி தானான்னு எனக்கு காட்டி கொடு. அதுவும் இல்லாம நீ இன்னைக்கு வரணுங்கிறதுக்காக தான் வேண்டிக்கின்னு நான் விலைக்கு ஏத்துகிறேன். என்ன அப்படி பாக்குறீங்க? அது எங்க? இப்ப பாருங்க. டேய் தரடா. இறங்கி அப்படியே நான் தப்பிச்சு வெளியில வந்துடுவேன் சார். அண்ணன் சொன்ன இடத்தை காட்டுறவாங்க. மேடம் கொஞ்சம் பொறுங்க, இது ஓபன் பண்ணி காட்டுற பாருங்க. அப்புறம் ருத்ர சொன்னபடி
நான் வாழ்றதே அவனுக்காக தான். அதனால ஒரு பிரச்சனையுமே இல்ல, நான் அங்க போய் இருந்துக்குவேன். சரி தவமணி, இந்த பாஸ்போர்ட் மத்ததெல்லாம் வேணும்ல? மேடம், போலி பாஸ்போர்ட் எல்லாம் ஏற்கனவே ரெடி பண்ண சொல்லிட்டேன். எதுக்கு அவனுக்கு ஒரு போன் பண்ணி இப்பயே பேசிடலாம். ப்ரோ, நான் தவமணி பேசுறேன், பாஸ்போர்ட் ரெடியா? ஆ, இப்பதான் ரெடி பண்ண. அது வேணா அப்படியே உங்களுக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்றேன், ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. செத்துருவா அக்கா.